முடக்குவாதத்தை குணப்படுத்த மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி கவுன்சிலுடன் கோவையைச் சேர்ந்த ஏவிபி ஆராய்ச்சி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். முடக்குவாதம் குறித்த மூன்றாம் கட்ட பல்நோக்கு மைய மருத்துவ பரிசோதனையை நடத்த மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி கவுன்சிலுடன் கோவையைச் சேர்ந்த ஏவிபி ஆராய்ச்சி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு ஏவிபி ஆராய்ச்சி மையத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது ஏவிபி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் கூறுகையில், இன்றைய காலகட்டத்தில் அனைத்து வயதினரும் முடக்குவாதம் அல்லது மூட்டுவலி என்ற நோய் காரணமாக அவதிப்பட்டு வருகின்றனர். மோசமான உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறையில் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த முடக்குவாதம் ஏற்படுகிறது. கடந்த 35 ஆண்டுகளாக முடக்குவாதத்திற்கான ஆயுர்வேத சிகிச்சையை எங்கள் நிறுவனம் வழங்கி வருகிறது. எங்கள் நிறுவனம் மட்டும்தான் தற்போது இந்த சிகிச்சையை வழங்கி வருகிறது. இது மற்றவர்களாலும் முடியும் என்பதற்காக மத்திய ஆயுஷ் அமைச்சகத்திடம் குறைந்தது 3 இடங்களில் இந்த சிகிச்சைக்கான மையங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். தற்போது மத்திய அரசு பன்னோக்கு ஆயுர்வேத மையம் மூலம் ஆயுர்வேத முறைப்படி முடக்குவாதத்திற்கு மருத்துவம் செய்ய 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு நிதி உதவி அளிக்க அரசு முன்வந்துள்ளது. இதற்கான ஆராய்ச்சியை மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து நடத்தவுள்ளோம். இதற்கான ஒப்பந்தம் கடந்த 20ஆம் தேதி கையெழுத்தானது. அதன்படி கோவையில் உள்ள ஏவிபி ஆராய்ச்சி நிறுவனம், பெங்களூர் மற்றும் மும்பையில் உள்ள மத்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் அடுத்த 36 வாரங்களுக்கு 80 பேருக்கு முடக்குவாத சிகிச்சை அளிக்கப்படும். உலகில் உள்ள 1% மக்களுக்கு இந்த முடக்குவாத பாதிப்பு உள்ளது. இதனை ஆயுர்வேத சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும். அதோடு குறைவான செலவுதான் ஆகும். ஆயுர்வேத சிகிச்சையை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றால் அலோபதி மருத்துவத்திற்கு செலவிடும் பெரும் தொகையை சேமித்து நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என்றார். தற்போது உலகின் 70 நாடுகளிலிருந்து மக்கள் ஆயுர்வேத சிகிச்சையை நாடி வருகின்றனர். இன்னும் மக்கள் மத்தியில் ஆயுர்வேதம் குறித்த விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையின் முடிவில் ஆராய்ச்சி முடிவுகள் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆயுர்வேத மருத்துவம் மேற்கொள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார். ஒரு 35 வருஷம் முன்னால இந்த ரத்தவாதத்தை குறித்து ஒரு ஆராய்ச்சி ஆரம்பித்தோம். அது ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சது. ஆனால் அது வந்து இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் பண்ணோம். நாளைக்கு கேள்வி வரலாம், இவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷலான திறமை இருக்குது, ஆனால் யார் நினைச்சாலும் முடியுமா, எந்த ஆயுர்வேதக்காரனும் முடியுமா? அப்போ அதுக்காக நாங்களே முதல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டிட்ட போய் இதை வந்து ஒரு 2-3 இடங்களில் பண்ணுங்க. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு கேப்பபிளாக இருக்கிறவங்க அல்லாதவங்களுக்கும் பண்ணலாங்கிறனால தான் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெங்களூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மும்பையிலையும் அப்போ 3 விதமான ஏரியாஸில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். இந்த மருந்துகளை எப்படி என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஏது கொடுக்கணும்னு, அது கண்டிப்பாக அது வெற்றிகரமாக அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அது பண்ண முடிஞ்சால் இப்போ டாக்டர் ராம்குமார் உங்கள்கிட்ட சொன்னார், உலகத்தில் 1% ஜனங்களுக்கு இந்த வியாதி இருக்குது. அதில் 0.1% வர முடிஞ்சாலே பெரிய ஒரு விஷயம். நம்பர் 2, ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த ஆயுர்வேத மருந்து எடுத்துகிட்டு போனேன். இப்போ ஆல்ரெடி வந்துட்டுருக்காங்க, 70 நாட்டுக்கு மேலே 1000 தேடி வந்துட்டுருக்காங்க. பிரேசில், அர்ஜென்டினா, ஜப்பான், சைனாலேருந்து வந்துட்டுருக்காங்க, ஜப்பான்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் செய்ய முடிஞ்சால் வேர்ல்டில் பணம் செலவு பண்ணுற ஆராய்ச்சிக்கு அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கம்மி பண்ண முடியும். அந்த பணம் இருந்தால் அந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னும் அவங்க யூஸ் பண்ணலாம். அது இந்த ஒரு வியாதி மட்டும் இல்லை, நிறையா பேர் கேட்டாங்க ஆயுர்வேதத்தில் இது மட்டும்தான் இருக்கான்னு, அது தப்பான ஒரு செய்தியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் பிரதமர்கிட்ட சொன்னோம், 10 முக்கியமான வியாதிகள், அதில் அலோபதிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாததுக்கு ஆயுர்வேதத்தில் அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதையும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். ஆராய்ச்சின்னா அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோட்டோக்கால் பண்ணுறதுக்கே ஒரு 1-2 வருஷம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறது சொன்ன முடிஞ்சால் உலகம் பூரா இருக்கிற பேஷண்ட்ஸு, அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு சொசைட்டி இருக்குது. இந்தியாவில் தான் அது இல்லாமல் இருக்குது. இங்கே இப்போ இந்தியாவில் டயபெட்டிக் சொசைட்டி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, டயபெட்டிக் அசோசியேஷன், அங்கே வந்து எவ்ரி டிசீஸ் ஹஸ் காட் ஒரு அசோசியேஷன். அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு வர முடிஞ்சாலே இந்தியாவுக்கு வரப்போகிற எக்கானமிக்கல் க்ரோத், அந்த அமௌண்ட் வச்சே நமக்கு ஒரு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டோ கவர்மெண்ட்டோ நடத்துறதுக்கு இட்ஸ் எ கிரேட் சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபண்ட். அதுக்கு தான் உங்களுடைய எல்லாருடையும் ஒத்துழைப்பு கிடைச்சா இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு நடக்கிறவங்க இப்போ இருக்காங்க,
நாங்கள் எல்லாரும் நினச்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம். ஆனால் உலகம் அவ்வளோ பெருசு, தெரியாத ஆளுகள் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த சைனிங் முடித்த உடனே உங்களை கூப்பிட்டு சொல்லி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம்